Hi. Hello. வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது வந்து நம்ம பூமியை தாண்டி இருக்கிற அப்பாற்பட்ட நிறைய விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அதை பத்தி நிறைய எபிசோட்ஸ் பண்ணுவோம். இப்ப வந்து அதாவது பொதுவா ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல் வந்து பிரபஞ்சம் உருவானது அது இது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா எல்லா விஷயமுமே முதல் நல்லா யோசிச்சுக்கோங்க. எல்லா விஷயமுமே அவங்கவுங்க இமேஜினேஷனுக்கு தோணுன ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எந்த விஷயமுமே உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை பத்தி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல வந்து பேசிக்கலாம்ல, நான் இதுவரைக்கும் இல்லாதே பாத்துக்கலையா வராஜ், நீங்க பேசுங்க வராஜ். இதா பாத்துக்கலையா என்ன சொல்றீங்க? ஓகே, அதாவது பிக் பேங், அதாவது பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. இவராஜ் பெரிய இது செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே தெரியும் வராஜ், நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சொல்லி முடிச்சுக்கிறப்பா. பிக் பேங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிக் பேங் தியரி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பிக் பேங் தியரில இருந்துதான் இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், இந்த கேலக்சி எல்லாமே உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. முத கேலக்சினா என்னது, யூனிவர்ஸ்னா என்னது அப்படின்றத பத்தி சொல்லிடுறேன். நம்ம பூமியில இருக்கோம். பூமியில இருந்து நம்ம வந்து வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டத்தை பார்ப்போம். அந்த சோலார் சிஸ்டம் நம்ம சன், அது வந்து ஒரு ஸ்டார். நம்ம சன்னும் ஒரு ஸ்டார் தான். நம்ம நைட் வானத்துல பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நட்சத்திரமுமே ஒவ்வொரு சூரியன் மாதிரி, ஒவ்வொரு சூரிய குடும்பம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருக்கும். ஒரு சில நட்சத்திரத்துல வந்து பிளானட்ஸ் இருக்காது, அந்த சூரியன் மட்டும் இருக்கும். கரெக்டு. அடுத்து அதாவது அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டார்ஸ் அந்த மாதிரி குறிக்கும். அதேமாரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொத்த ஸ்டார்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அதெல்லாம் சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கேலக்சின்னு சொல்றோம், மில்கி வே கேலக்சி. அப்புறம் வந்து இன்னும் நிறையா கேலக்சிஸ்லாம் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற நிறையா கேலக்சிஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி மொத்தமாக நம்ம வந்து சொல்லுவோம். அதுலேருந்து நம்ம வெளியே வந்து அந்த மொத்த கேலக்சிஸ் ஒரு 40 or 50 கேலக்சிஸ் நம்ம மொத்த கேலக்சிஸையும் மொத்தமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிவர்ஸ். மேக்ஸும் நம்ம படிச்சிருப்போம், யூனிவர்சல் செட் அப்படின்ட்டு. அதாவது ஏபி ஏபி அப்படின்னு போட்டு யூனிவர்சல் செட் படிப்போம் மொத்தமாக. அதான் மொத்தத்தையும் சேர்த்து தான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளோட கேலக்சியை பற்றி பார்ப்போம். மில்கி வே கேலக்சி நீங்களாம் பார்த்துருப்பீங்களே, இந்த ஒரு 7 arm வச்ச மாதிரி வரும். 7 arm்ல ஆரியான் ட்ரங்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கு. அந்த சோலார் சிஸ்டத்துல தான் நம்மளோட எர்த் இருக்கு, அதுல தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் இப்போ உங்களை பேசிட்டு இருக்கேன். அதாவது நம்ம யூனிவர்ஸோட அந்த டயக்ராம் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டயக்ராம் வந்து ஒரு இமேஜினேஷன் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கோடு மாதிரி தெரியும். நம்ம வந்து நைட்டு நேரம் வந்து நல்லா நம்ம இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா, அதாவது லைட்டு இப்போ ஒரு 40 kilometers சரௌண்டிங்ஸில் லைட்டே எரியல, நான் வந்து வானத்தை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு 1 arm தெரியும். நம்மளோட மில்கி வே கேலக்சியில் 1 arm தெரியும், ஒரு கையாவது தெரியும். எனக்கு ரெண்டே இருக்கு. சரி, அதாவது ஒரு கையாவது தெரியும். அந்த மாதிரி பார்க்கும்போது அதனால தான் இப்போ வந்து லைட்டிங்ஸ் ரொம்ப நிறையா இருக்கிறதுனால நம்மளால் சரியாக வானத்தை வந்து அப்சர்வ் பண்ண முடியறதில்ல, ஸ்டார்ஸ் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி பார்க்கும்போது 1 arm தெரியும். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மொத்தமாக ஒரு அந்த கோடை வச்சு நம்ம கேலக்சியை வந்து பார்க்கணும், முழு வியூ பண்ணணும்னா நம்ம எர்த்துலேருந்து நம்ம சோலார் சிஸ்டத்துலேருந்து நம்ம கேலக்சிலேருந்து வெளியே போய் மொத்த கேலக்சியும் பார்க்கணும். அப்படி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 வருஷங்களுக்கு மேலே ஆகும். அவ்வளோ வருஷங்கள் நம்ம காத்திருந்து பார்க்கறதுக்கு முடியாது. அடுத்த ஜென்ரேஷன் தாண்டி அதுக்கடுத்து தான் பார்க்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க கேலக்சிஸ் அப்சர்வ் பண்ணுறாங்க. அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேலக்சிஸ் இப்படி இருக்குது, அதாவது 3 galaxies பண்ணுறாங்க. நம்மளோட கேலக்சி இருக்கிற மாதிரி அப்புறம் கிளஸ்டர்ஸாக இருக்கிற மாதிரி, சும்மா கிளஸ்டராக ஸ்டார்ஸ் மட்டும் கிளஸ்டராக இருக்கிற மாதிரி, எந்த ஒரு கொஷனும் இல்லாமல். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன கிளஸ்டர்ஸாக சின்ன கேலக்சிஸ் சொல்லுவாங்க, மினி கேலக்சின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்டார்ஸ் மட்டும் அப்படி இருக்கும். அந்த மாதிரி 3 தான் பிரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேலக்சியை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க கேலக்சியை அப்சர்வ் பண்ணி, ஒரு நிறைய கேலக்சிஸ் அப்சர்வ் பண்ணி, நம்ம கேலக்சிஸில் நம்ம இடத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்டார்ஸோட பொசிஷன்ஸை அப்சர்வ் பண்ணுவாங்க. அதாவது அதோட டெம்பரேச்சரை வச்சு அதோட பொசிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணி
இந்த இடத்துல எந்த இது இருக்கா அப்படின்னு சொல்லி த்ரீ டைமென்ஷனில் அதை அப்படியே திருப்புறாங்க. திருப்பும்போது நமக்கு செவன் ஆம் கொண்ட ஒரு மில்கி வே கேலக்ஸி கிடைக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா? அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிற நம்ம மில்கி வே கேலக்ஸின்றது ஒரு இமேஜினேஷன் தான், எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் நிறையா ரிசர்ச் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தை போய் பார்ப்போம். சோலார் சிஸ்டத்தில் எத்தனை பிளானட்ஸ் இருந்துச்சு? ஐயோ எனக்கு யாவில் அவங்களுக்கு யாவும் இருக்கா சோலார் சிஸ்டத்துலையா? இன்னும் ஒரு 10-15 இருக்குமா? 10-15 எல்லாம் இல்லை, 8 9 பிளானட்ஸ் இருந்துச்சு. ஒரு பிளானட் வந்து டிராஃப்ட் பிளானட்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது கரேசி பிளானட் பேர் என்னது சொல்லுங்க? ப்ளூட்டோ. அது ப்ளூட்டோ. சரி சரி சரி. அந்த கடைசி பிளானட் வந்து அதோட ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் விலகி அதோட ஆர்பிட்டை விட்டுட்டு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சுத்த ஆரம்பிச்சோடனே அது வந்து பிளானட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாங்க. அப்படியே கதையை கலப்பி விட்டு, நம்ம பசங்களை பற்றி தெரியாதா, அப்படியே பொருளை கலப்பி விட்டு பிளானட் அழிஞ்சிருச்சு வெடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, அதோட ஆர்பிட்டை வச்சு விட்டு தனியாக சுத்த ஆரம்பிச்சு. அதனால அது வந்து ஒரு டிராஃப்ட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ப்ளூட்டோ மட்டும் டிராஃப்ட் பிளானட் கிடையாதுங்க. இன்னும் நிறைய டிராஃப்ட் பிளானட் வந்து நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே இருக்குது. நம்ம சோலார் சிஸ்டத்தை வந்து அந்த ப்ளூட்டோவோட முடிஞ்சிருந்தில்ல, அதை தாண்டி இன்னும் நிறைய கிட்டத்தட்ட நிறைய கிலோமீட்டர் சர்ஃபேஸில் வந்து இன்னும் நிறைய டிராஃப்ட் பிளானட்ஸ் இருக்குது. அதேமாரி நம்ம சோலார் சிஸ்டத்தில் நம்ம இருக்கிறது 3வது பிளானட், கரெக்டாக 3வது பிளானட் எர்த். நம்ம பிளானட் இருக்கிற அந்த ஆர்பிட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹேபிச்சுவல் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேபிச்சுவல் சோன் அப்படின்னா நம்ம வந்து வாழ தகுதி உடைய, மனிதர்கள் வந்து வாழ தகுதி உடைய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். நிம்மதியா கஷ்டம் தான் பேசுங்க. ஐயோ நீங்கள் தான் பேசலாமே. எனக்கு தெரிஞ்சா பேச மாட்டேன். ரெண்டு எபிசோடு கூட தான் நிற்கிறேன். சரி வாங்க வாங்க பேசுவோம். அதான் அந்த ஹாப்பி சோல் சோனில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி 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 சரி. நம்ம அந்த ஹாப்பி சோல் சோனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம எர்த்லேயே நம்ம எத்தனை கோடி மனுஷங்கள் இருக்கோம்? 7.5 பில்லியன். ஓகே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக எடுத்தது 8 இருக்குமா? ஏதோ சொல்கிறீங்க, ஏதோ வாயில் அப்படியே வரதை அடிச்சு விடுறீங்களே. கணக்கில் நீங்கள் எப்பயுமே கணக்கில் வீக்கு தான் முகில். அதான் அத்தனை கோடி மனுஷங்கள் இருக்கிற இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட இத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம இடத்த வந்து அந்த ஹாப்பி சோல் சோனில் இருக்குது. கிட்டத்தட்ட 3வது பிளானட் கிடைக்குன்னு சொன்னேன். அந்த சூரியன்லேருந்து கிடைக்கிற அந்த வெப்பம், நமக்கு வந்து இவ்வளோதான் வெப்பம் இருக்கணும் அப்படின்ற நம்ம இடத்துல இருக்கும்போது அந்த வெப்பம் கிடைக்குது. அதே மாதிரி அந்த வெப்பம் கிடைக்கிறதுனாலையும் நம்ம இடத்துக்கு வந்து அந்த நைட் வரும்போது சூரியனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துடும், இடத்துக்கு விரிவாடு ஆகும்போது வந்துடும் இல்லையா. அப்படின்ற போது நமக்கு அந்த இடத்துல கிடைக்கிற அந்த ஒரு குளிர்ச்சி, அதாவது அந்த கரெக்டான டெம்பரேச்சருக்கு அந்த கூல் டெம்பரேச்சர் கிடைக்கிறது. இந்த மாதிரி கிடைக்கிறதுனால நம்ம வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதேமாதிரி மொதல் பிளானட் மெர்குரி பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு என்னதான் கிட்டக்க இருந்தாலும், அது ஹாட்டஸ்ட் பிளானட் கிடையாது. வீனஸ் தான் இந்த ஹாட்டஸ்ட் பிளானட், அதாவது 2வது பிளானட். இது வந்து ஒரு மிஸ்ட்ரி மாதிரி சொல்லுவாங்க, சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மையா இல்லையா? நிறைய மிஸ்டிகள் இருக்காதே, கண்டுபிடிக்க முடியல. பேசுங்க. நாங்களும் சேர்ந்து பேச முடியாது இல்லை? ஆமாம், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படி பேசுவோம். ஒரே சட்டை வேறு போட்டிருக்கோம் இந்தக்காக. யதார்த்தமாக வந்துருக்க அப்படி பார்க்காதீங்க, ஒரே சட்டை போட்டிருக்காங்கன்னு உடனே சொல்லிட்டாரு. காசு கொடுத்து வாங்கினதுரா? யார்த்த சார்? இல்லட்டா. சரி சார். அதாங்க, இப்போ நிறைய விஷயம் இருக்கு, நம்ம பொறுமையாக பார்ப்போம். இன்னைக்கு எபிசோடில் பண்ணது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, சேனலில் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. சர்ப்ரைஸ் இல்லை, சப்ஸ்கிரைப். சரி ஓகே. நமஸ்கார். வாங்க முகில். நமஸ்கார். நமஸ்கார். கையில் கொஞ்சம் நேரம் தரேன்.